26ஆம் தேதி மோடி அரசாங்கத்தை கண்டித்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற இந்த மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய மாபெரும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற தொடங்கியுள்ளது. சுமார் 25 கோடி தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்கதையாக இந்த மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் துறை ஆக்குவது, போக்குவரத்து, மின்சாரம், பிஎஸ்என்எல், பாதுகாப்புத்துறை அனைத்தையும் ஒடுக்கக்கூடிய, தனியார்மயமாக்கக்கூடிய இந்த ஒரு அடாவடித்தனமான ஒரு போக்கை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது வேலை நிறுத்தம் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள், எல்ஐசி, பிஎஸ்என்எல் மற்றும் போக்குவரத்து கழகம் அனைத்து துறைகளும், சிவில் சப்ளை எல்லா துறைகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த போராட்டமானது மறியலாக மாறி நாங்கள் சாலை மறியல் செய்ய இருக்கிறோம். ஆகவே இந்த போராட்டம் நாடு முழுவதும் வெற்றியடைய திருச்சி மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் 50,000 பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த பகுதியில் மொத்தம் 2,000 பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டமானது மறியலாக மாறி இந்த மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு சாகுமடி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம். தொழிலாளர்கள் போராட்டம் என்பது ஒரு வர்க்க போராட்டம், ஒரு அரசாங்கத்தின் தலைநிலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு உண்டு என்று கூறிக்கொள்கிறோம். போராட்டம் கோரிக்கை ஏற்காவிட்டால் இந்த போராட்டமானது மிகப்பெரிய அளவில் நாடு தெரிய தீவிரமடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.